Raju bhai, 2 finger in the glass. English theory, I know English. நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஏச்சா இப்போ வந்து நாங்கள் கடலூருக்கு ஆச்சு ஆத்தூரா ஆத்தூருக்கு வந்து நம்ம பிளாக் பேந்தரில் தான் போகிறோம். எம்ஜியில் போகலான்னு தான் பார்த்தோம். எம்ஜியில் வந்துட்டு எங்கே கோயம்புத்தூர் போகிற வேலை இருக்குது. அதனால் தாரில் வந்துட்டு இப்போது இது போயிட்டு வந்தால் சர்வீஸ் விடணுங்க. ஆல்ரெடி 20,000 kilometers ஓடிடுச்சு. இதில் ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, 1 மாதத்துக்கு நான் கார் ஓட்டக்கூடாது தான். கல்யாண மாப்பிள்ளனால எல்லாம் வீட்லேயும் விருந்து வச்சுருக்கேங்க. ஹெச்ஆர் குண்டாவனார்னா நான் பொறுப்பு இல்லை. இல்லைண்ணா நான் பத்திரிக்கைக்கு போகிறேன்ல, என் ஃப்ரெண்டு வீட்டுங்க எல்லா இடத்துலையும் விருந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு பயங்கரமாக போடுங்க, வா போகலாம். இப்போ தான் சிவா வீட்டில் விருந்து முடிச்சுட்டு சாபாசா வீட்டில் லஞ்சம் முடிச்சுட்டு என்ன ஒன்று சாபாசாக்கு பத்திரிக்கை வச்சா பிரியாணி வரும்னு நினச்சேன், வெறும் ஜூஸ் தான் இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிட்டு வா, உனக்கு மட்டன் விருந்து வைக்கிறேன். நாங்கள் ப்ரோ மட்டன் விருந்து வச்சுருவாங்க ப்ரோ. நீ சொன்ன மாதிரி சித்தப்பட சொல்லிட்டா கல்யாணம் பத்தி கேட்க சொன்னேன் ப்ரோ. நான் கடைசியில கேட்டனா இல்லையா? எடுத்துட்டு போவா, எடுத்துட்டு போவா நீ கேக்கணும் ப்ரோ. கார் எப்ப நான் எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு கேச்சா கார் தெரியுங்க. 4:10 தான் வச்சிருக்கோம். இப்ப வந்துட்டு நாங்க எங்க இருக்கோம்னா, வாழப்பாடி, ஆத்தூர் பக்கத்துல வாழப்பாடி இருக்குங்களா, அந்த ஏரியாட்ட தான் வந்திருக்கோம். இந்த லைன்ல இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் பத்திரிக்கை போறோம். போலாம். இப்ப வந்துட்டு அஸ்வின் ப்ரோ இருக்கிறாரு, அஸ்வின் ப்ரோ ஸ்கூலுக்கு தான் நம்ம பத்திரிக்கை சரஸ்வதி மெட்ரிகுலேஷன். நம்ம ஏற்கனவே ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தோம்ல, அப்போ அந்த ஸ்கூலுக்கு தான் நம்ம பத்திரிக்கை போறோம். அந்த ஸ்கூல் பசங்க பார்க்க போலாம். ஏண்டா நீ பேசாம இந்த ஸ்கூல்ல பேசினா கூட அஸ்வின் ப்ரோ பாஸ்போர்ட் விட்டுருப்பாரு. ப்ரோ கடை வாசப்படியில் நிறுத்து ப்ரோ, ஸ்கூல் வாசப்படியில் நிறுத்து ப்ரோ. அங்க போய் கம்பத்திட்டு நிறுத்திக்க ப்ரோ. அந்த அட்மிஷனை வாங்க போறோம். நாம ஸ்கூல்ல சேர வந்திருக்கேன். உன்னை தாண்டா நீ தான் ஃபெயில் ஆயிட்டீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. சாண்டி வந்து 12th ஃபெயில் ஆயிட்டாரு, அதனால அவர் வந்துட்டு நாங்க ஸ்கூல்ல சேர்த்து ப்ரோ இது மாதிரி விட்டு போயிட்டான் ப்ரோ. அவங்க ஸ்கூல்ல சேர்த்துறோம் ப்ரோ, ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறான். இப்பயும் ஒரு அட்மிஷன் ஃபீட் வந்துட்டாங்க கேமரா ப்ரோ. வீட்டுக்கு போயிடுவாங்க. எனக்கு பெல் அடிக்கணும் ரொம்ப நாள் ஆசனம். ஹெச்ஆர் ப்ரோக்கு மேரேஜ் இன்வைட் பண்ண வந்திருக்காரு. எத்தனை பேருக்கு ஹெச்ஆர் நான் தெரியும், நான் ஹெச்ஆர் யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு வந்துட்டு பேசுறது கேக்குதா? June 6 வந்துட்டு எனக்கு மேரேஜ் ஆக போகுது. ஸோ நிறைய பேர் அப்டேட் கேட்டது இதுதான். லாஸ்ட் டைம் நான் இங்கே மீட்டப் வந்ததப்பையும் அதே தான் கேட்டிருந்தீங்க. June 6 வந்துட்டு ஸோ நான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறேன். என்னால் தனித்தனியாக யாரையும் இன்வைட் பண்ண முடியல, அதனால தான் அப்படியே இங்கே மொத்தமாக இன்வைட் பண்ணிடலான்ட்டு. ஸோ ஈவினிங் நாங்கள் வந்துட்டு இங்கே ஒரு சின்னதாக அரேஞ்ச் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களா எல்லாம் வாங்க. அப்படி இல்லைனாலும் எங்களுக்கு நீங்கள் லைவ் நாங்கள் போட போகிறோம். லைவில் கூட நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு விஷ் பண்ணோம். ஆக மொத்தம் உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே எனக்கு தேவை. சின்ன பசங்க பெரிய பசங்கள்லாம் இல்லை, ஹெச்ஆர் பிளெஸிங் எனக்கு வேணும். ஹெச்ஆர் நம்ம சரஸ்வதி மெட்ரிக் ஸ்கூலுக்கு வந்துட்டு பத்திரிக்கை இன்விடேஷன்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு 4 பத்திரிக்கை வைக்கிறதுக்கே ஒரு 4 ஃபுல் ஆயிடுச்சு. 4 வேக வேகமாக பத்திரிக்கைலாம் வைக்கணும். ஓகே ஹெச்ஆர், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா. ஏ
ஏய் பத்திரிக்கை எடுத்துட்டு வர சொல்றா, சீப் எடுத்துட்டு வர சொல்றா, ரெண்டு இடத்துல பத்திரிக்கைக்கு போகணும் இன்னைக்கு. ஏய் எப்படி எனக்கு கடைசியா தாண்டா ஏற விடுவீங்க? டே ஏறுங்கடா, டே பிச்சே ஒழுங்கா வண்டி விட்டு இறங்கிடு. கோயம்புத்தூர் கூட்டு போனதுக்கே என்னை சாவடிச்சுட்டான்டா இவன் எவ்வளவு அழகா தெரியுமா வண்டி ஓட்டினா எவ்வளவு அழகா வா பின்னாடி என்னை டயர்டுன்னு படுத்திருந்தேன் எனக்கு எனக்கு உயிர் பயம் வர வச்சுட்டான்டா இவன் பெஸ்ட் டிரைவர்னு இவர் தான் சொன்னாரு பெஸ்ட் டிரைவர்ல பஸ் டிரைவர்னு சொன்னான்டா இவன் ஏச்சா இப்ப வந்துட்டு இன்னைக்கு நம்ம ரெண்டாவது டே இன்னைக்கு எங்க பத்திரிக்கைக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா மதி ஜாம்ஸ்டர்னு இருக்காருல அவருக்கு தான் வந்துட்டு டே
பாத்தீங்கன்னா மதிஜம்ஸ்டர் ப்ரோக்கும் அப்புறம் வந்து மதராசி விலாகர் அவரு அவருக்கு நாங்க பத்திரிக்கை வைக்க போறோம். நேத்து வந்துட்டு நாங்க துவங்கி தொடங்கி ஒரு நாளைக்கு அஞ்சு பத்திரிகை தான் எங்களால வைக்க முடியுது. இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கால் பண்ணோம். எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் வெளியே போயிருக்காங்களாம். எல்லாருமே ஈவினிங்க்கு மேலதான் வந்துட்டு பத்திரிக்கை வைக்க வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேடிஎம் தானா இருக்காருல்ல, அவரும் வந்துட்டு நீங்க சொன்ன லிஸ்ட்ல நானும் அவர் எடுத்திருக்கேன். கேடிஎம் தானா ப்ரோ வந்துட்டு அவரு காஞ்சிபுரமா எங்கேயோ போயிருக்காராம். அவர் வந்துட்டு மண்டேக்கு மேலதான் அவர் வரும், அவர்கிட்ட பத்திரிக்கும். அண்ட் இன்னும் சில யூடியூபர்ஸ் நேம்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது சேலத்துல இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் நான் இப்ப இன்வைட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சென்னை யூடியூபர்ஸ் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீக்ல வைக்க போறேன். பிச்சே ஒழுங்கா வண்டி எடுத்துட்டு வா, ஒழுங்கா வண்டி பத்திரமா கொண்டுட்டு வா. வண்டிக்கு பெட்ரோல் ஒரு 200 ரூபாய்க்கு போட்டுவிட. கோயம்புத்தூர் வந்துட்டு நம்ம மண்டே போறோம். சாரி, நம்ம கோயம்புத்தூர் வந்துட்டு சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் வர போறோங்க. கோயம்புத்தூர்ல வந்துட்டு கோயம்புத்தூர்ல யார் யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு அவங்களுக்கும் கையோட பத்திரிக்கை வச்சிடறேன். அது முடிச்சுட்டு நம்ம நேரா வந்துட்டு சென்னைக்கு போறாங்க. சென்னையில வந்துட்டு ஓகே, இந்த ப்ளூ பி விரலாமே வந்துட்டு டெல்லியில இருக்காராமா. அவர் வந்துட்டு நம்ம எல்லாமே 2 வீக்ஸ் கழிச்சு தான் வந்துட்டு பத்திரிக்கை முடியும். சீட் பெல்ட் நான் போடல, அதனால தான் டீன் டீன் கத்திட்டு இருக்குது. இங்க பாருங்க மூஞ்சி எவ்வளவு டல்லாயி போயிடுச்சு. கல்யாண மாப்பிள்ள மாதிரியா இருப்பேன், கல்யாண மாப்பிள்ள மாதிரியா இருக்கேன் நானு. ஏய் முதல்ல முடி வெட்டணும்டா, வீட்டுல வர திட்டுறாங்க. ஏய் கொஞ்சம் மெதுவா போ, ட்ரிப் எல்லாம் அடிக்காத, வீட்டுல செருப்படி விழுது எனக்கு. வீடியோ பார்த்துட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதை போக தெரியாதானே, இது வேற ஸ்டண்ட் பண்ண வீடியோ வேற இருக்கா இல்ல ரிலீஸ் ஆகுது. சிங்சிமா திட்டு விழுது. மாலிக் அந்த டிஷர்ட் என்னது கோயம்புத்தூர்ல பெட்ரோல் போட்டு 500 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். எவ்வளவு ஸ்பீடா சொன்னா நான் பத்திரிக்கை வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வரோம். இதெல்லாம் நான் என்ன சொல்லிட்டோம், உடைச்சிட்டாரு போட்டு கரெக்டா வச்சிருக்கேன். ஏற்கனவே உடனே குறைய
மகனே எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. சரி அப்பதான் போனோம். எங்க நான் போனா எங்க தனியா வருதானுங்க எனக்கு கல்யாணம் மேரேஜ் ஆக போகுது. அவருக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு போயிடலாம். நம்ம மதுராசி அண்ணாவுக்கு பத்திரிக்கை வச்சாச்சு. இப்ப அடுத்தது வந்துட்டு இங்க சூப்பர் பைக் சேலம்ட்டு அவரு ஒருத்தர் இருக்காருல, அவருக்கும் வந்துட்டு ஒரு பத்திரிக்கைக்கு போனோம். இங்க ஒரு சின்ன இன்டர்வியூ வேலை போயிட்டு இருந்துச்சு, அதுவும் முடிச்சாச்சு. அதோட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. அந்த இன்டர்வியூ வந்துட்டு தார் வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. நாம் தார் ரிவ்யூ பண்ணலாம் தான் நினச்சேன், நான் அவங்க ரிவ்யூ பண்ணுறதுனால நாம் அது பண்ண வேணாம். இன்னும் நம்ம பத்திரிக்கைக்கு போனோம். இப்போ அடுத்தது எங்கே போகிறோன்னா,